சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. வாங்க. வரவு செலவு மகா கல்யாணத்துக்கு பண நகைன்னு எவ்வளவு வந்துச்சு, நீங்க எவ்வளவு கேட்டீங்க, அவங்க எவ்வளவு போட்டாங்க, அந்த தகவல் வேணும்ல? என்ன மாப்பிள்ள திடீர்னு கேக்குறீங்க? நீங்க தான் கூட இருந்தீங்களே. எங்க இருந்த? கல்யாணத்துக்கு போனது உங்க மகன் என்னை தவிக்க வச்சு தண்ணி குடிக்க வச்சுட்டானே, எச்சி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். என்ன மாமா ஷாக் ஆகுறீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. என்ன ஒண்ணு இல்ல? உங்க மகன் என்னைய மிரட்டுறதும், உங்க மாப்பிள்ள நான் பம்புறதும், ஏன் மாமா அத்தை நீங்க அதை ரசிக்கிறதும் ஏக கொண்டாட்டமா இருந்திருப்பீங்களே. மாமா ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறிச்சுன்னா ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறுமா, அது இப்போ இங்கே நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க நிம்மதி தான். அதை வச்சு நான் என்ன பண்றது? அதை எந்த கடையில் அடகு வாங்க போறாங்க? சரி அதை விடுங்க. மகாவுக்கு கல்யாணத்துக்குன்னு எவ்வளோ நகை போட்டாங்க? அட என்ன திருதிரு முடிச்சுட்டு இருக்கீங்க, சும்மா சொல்லுங்க. எல்லாம் ஒரு கணக்குக்கு தான். 20 50. அப்ப 20 50 சேர்த்தி 70 போனா? இல்ல மாப்பிள, மொத்தம் 50 தான். அப்ப அத்தை 20 போன் சொன்னாங்க மாப்பிள. அது ஓ, அதுல 30 போனா அத்தை பதுக்க பாத்திருக்கீங்க, முடியல மாப்பிள. அது வந்து சரி சரி அதை விடுங்க, அது பேசி என்னத்துக்காக போதும். அத்தை நீங்க மகாட்ட போய் நீங்க சொன்னீங்களே 20 போன் அதை வாங்கிட்டு வாங்க, மேற்கொண்டு தேவைப்பட்டா பார்த்துப்போம். அத்தை பதறாதீங்க, சின்ன கொடுக்கல் வாங்கல, குறுக்களை விட்டு பெரட்டிட்டு திருப்பி கொடுத்துறேன். இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் முடியாது. முடியாதா? மாதவே இப்ப அவளை எது கூப்பிடுறீங்க? மாதவே இப்ப மாதவி எது கூப்பிடுறீங்க? என்ன கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன? மாதவி இப்ப வரப்போற இல்லையா? என்னங்க? போ, நான் காரக்குடி வரைக்கும் போகணும், ட்ரெஸ் எடுத்து வை. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு உனக்கு பள்ளுபடி ஓட்டி வளர்க்கணுமா? எடுத்து வேணா எடுத்து வைடு. ஓ என்னங்க திரு திருன்னு முடிக்கிறீங்க? நான் எதுக்கு காரக்குடி போக போறேன்னு பாக்குறீங்களா? நான் அங்க போய் அதான் அதாவது மாப்பிள சும்மா அதிக சொல்லி மிரட்டாதீங்க. சரிங்க மாமா, நான் நேர சொக்கு வீட்டுக்கு போய். என்ன மாமா, என்னை கண்டா உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஊரா வீட்டு பிள்ளைய சொந்த பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு அவன் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப அதுல ஒரு 20 போன் கேட்டா உங்களுக்கு கசக்குதோ? நான் எதுக்குங்க கேக்குறேன், சும்மா அப்படி கொடுத்து வாங்கி பரட்டுறது தானே? என்னமோ ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. அது இல்ல மாப்பிள, மகா கிட்ட போய் இது எப்படி கேக்குறதுன்னு. ஐயய்ய,
இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இதுதான் பிரச்சனை, எனக்கு முன்னாடி சொல்லிக்க வேண்டியதானே? ஒண்ணு இல்லை, இப்படி வாங்க, சும்மா இப்படி வந்து நில்லுங்க, வாங்க அப்படியே மாமா பார்த்த மீனிங் நில்லுங்க. இப்ப மாமா மாமா இல்ல, மகா மகா பாருங்க, ஏங்க மகா பாருங்க, பாருங்க பாருங்களேன், லுக்கு ஷிஃப்ட் ஆக கூடாது, தலைய லேசா சாய்ச்சுக்குங்க, சாய்ங்க, அப்பதான் பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கும். கைய இப்படி கட்டிக்கிங்க, கட்டிக்கிங்க, கட்டுங்க. இப்ப என்ன பாருங்களேன், நான் இப்ப சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லுங்க, சரியா? தலையாட்டுங்க சரின்னு. இப்ப மகாவை பாருங்க, மகா ஒரு சிரமம், சிக்கல் நகை வேணும், ஒரு 20 பவுன் வேணும், நீ கொடு, நான் தந்ததும் தந்துடுறோம். எங்களுக்கு நீ செய்யாம வேற யார் செய்வாங்க? ஜெயினத்தா கூட ரெண்டு வளையல்தா, ஆறா இருந்தா அதை கூடத்தா. இது உன் வீடு, உன் நகை எங்களுது. இப்படின்னு இப்படி தான் மகா கிட்ட கேட்கணும். உங்க கண்ணு கலங்கிறத பார்த்து மகா கண்ணு அப்படியே கலங்கணும், இப்படித்தான் கேட்கணும், புரியுதா? என்னங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அது மகா இல்ல, இப்ப மாமா. என்னத்த மகாட்ட கேக்குறீங்களா? என்னத்த உங்களுக்காக கேட்க தெரியாது? ஊரா விட்டு பிள்ளைய அப்படியே அமுக்கணும், உங்களுக்கு நகையை கேட்கறது கூச்சமாக்கும். நான் இந்த நடிப்பை யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்? உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். போங்க, போய் மகா கூப்பிட்டு கேளுங்க, கேளுங்க. என்னங்க போக மாட்டேங்கிறீங்க? சரி விடுங்க, இப்ப அதனால என்ன, நானே கூப்பிடுறேன். மகா மகா அண்ணா, வாமா வாமா வா. என்னண்ணே? அது ஒண்ணு இல்ல மாமா, இதை முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் அத்தை கூப்பிட சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். என்னத்த மகா? அத்தை ஏன்ட்ட எவ்வளவு சீரியஸா பேசுனீங்க, மகாட்ட சொல்ல வேண்டியதானே? என்னத்த? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் ஒரு சிக்கல், கொடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனை, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்னத்த, என்ன விஷயம்? அது ஓ, உன் நகையை கொஞ்சம் கொடுத்தேன்னா? அத்தை அப்படி என்னத்த பிரச்சனை? அது உன் நகையை கொஞ்சம் கொடுத்து உதவ முடியுமாம்மா? தங்கச்சி எதுக்கு அண்ணனை பாக்குற? கேட்டது அத்தை, அத்தை சொல்லுங்க அத்தை. ஆமா மகா, ஒரு 20 பவுன் நகை வேணும். வாங்க அத்தை. ஒரு புள்ளை தொலைஞ்சவங்களுக்கு எப்படி எல்லாம் வலிக்கும், ரோட்டு வசனம் பேசிட்டு இருக்கீங்க. மாமா இதை பிடிங்க, இதை பிடிங்க மாமா. 20 பவுன் தரும், 20 பவுன் கேட்டால் 20 தான் தரதா? கொஞ்சம் எச்சா முச்சா தரது இல்லையா? சரி இருங்க, நான் வெளில உடனே வந்துடுறேன். வரும்போது உங்களுக்கு சேர்த்து பிரியாணி வேண்டி தரேன், வான்கோழி பிரியாணி வேண்டி தரேன், வரட்டா? தீம்தனன 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 தீம்தனன